ஐயரே, இத புடி. எங்க யாருக்கு போயிட்டது? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்களா, அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சுட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரிய. இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா? நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க நீ பட்டலட்சுமி ரெடி பண்ண? எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெட்டி தேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமைய பார்க்கும் போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். மாமனாரன் கூப்பிடுற மடையா? அங்க பாரு, இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல் முதல்ல ஒன்ன மாதிரிதான் சார் இருந்தானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, திருப்பி கொடுக்க முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு, அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலையும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ. இந்த சாறு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறீ இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னைய நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிறத இப்ப பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க குடியா மாலையா, போடுறா. நீயும் போடு, ரெண்டு பேரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க. போங்க கோயிலுக்கு, குடி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெற்றிருக்கேன். அடியே, நம்ம வீட்டுல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலமா ஜெயிச்ச? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை 20 முறுக்கு 20 சீடை 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன்? அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அடி போங்கப்பா, அதை விட முக்கியமான விஷயம், மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதியிருக்கான்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதியிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். சரி, இதோ தரகிறேன். மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு, உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சே. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட 4 சாத்து சாத்தணும். அத பாத்து ஏன் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணைய நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு 60 வெட்டுதா? யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதான் எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்க போகணுமா? பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை. ஓ, நுண்ணே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன, இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதான என்ன நுத்தான கொன்றை அணிந்தவனே. வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க, உட்காருங்க. அன்பே சிவம்,
அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்தம் இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க திருந்திட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை எப்படி ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே, எனக்கும் ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி புண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாமா? அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானு போல் இருக்கே. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குல்ல? சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்கடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துலதான் குடும்பம் உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. கூட்டிட்டு ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பண்ணி தெளிச்சுக்கலாம், இப்ப நீ தெளிக்க வேண்டாம். இது எக்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தா நாங்க வர்றோம். ரெட்டா நம்பர் வீடு எக்கடா இருக்கு? இந்த பக்கமா இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க? சோப்பு, இங்கெல்லாம் சோப்பு போடுறதுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுரா. இந்த வாடி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையில கடைசி ஊடுங்க. ஓஹோ, இதே வரிசையில கடைசி வீடா? வாங்க. அந்த சோறுதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கா. மாப்பிள, கவனிச்சிட்டீங்களா? என்னைய வீடு இது? புறா கூண்டுமா இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுல விளக்க ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம், எங்க வீட்டுல சுவிட்ச தட்டாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார், ஐயா, இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்பிள. ஐயா ஐயா, உள்ள யார் பார்க்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ, மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா, யாரோ வந்திருக்காங்க. இடமா யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவர் உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க. வரலாமா? வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல, உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயா, நீங்க உட்காருங்கிறதுக்காக தான் விரிச்சேன். இல்ல, எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல, ஆமா, பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், யாரு வெட்டல போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா சார்? அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி, அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி, அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி, அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து. பொண்ண பார்த்தானா? சரி, புடிச்சு போச்சா? சரி, சம்பந்த பேச வந்திருக்கோம். இது சரி இல்லையே. எனக்கு சரி, இங்க என்ன சொரியே?
இத பாருங்க, நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசுறேன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவனுக்கு தெரியலையா? டேய் முடியாதடா, வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காருறீங்களா? பொண்ணை குடுக்க போறாளா இல்ல என்ன தெரியல, அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள, இனி தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணு குடுக்க சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா, அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன? முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பார்த்து ஒண்ணு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா இது, தேவலோகத்திலிருந்து தேவதைய வந்து நிக்கிறாள்னு பாக்குறீங்களா? இது என் ஒன்பதாவது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது. பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது? பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துல ரெண்டு மாசம் குழந்தை இருக்கா இருக்கு. என்ன மாதிரி மாப்பிள்ள திடீர்னு ஒரு குண்ட போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீட உருண்டை. என்ன மாப்பிள, ஏன் ரூம் ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். தப்பு தப்பு, உங்க ரூம். மாமா, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல நூறு கள்ள உருண்டை நூறு முறுக்கு சாப்பிடறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன், உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடு. தின்னி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்கக்கூடாது. ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரந்தர சொல்லிட்டா? பொண்ணா இது? பகாசுரி மாப்பிள, என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஓடுனது இல்ல, மூக்கில விரல விட்டதும் இல்ல. அப்பா, மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. நான் சொல்ல போற ஐடியா மட்டும் நீ கேட்டினா, அதுக்கப்புறம் நீதான் டாக் ஆஃப் தி டவுன். சர்வர் மெனு கார்டு ப்ளீஸ். காஸ்ட்லியா என்ன இருக்கு ஐடியா? அவசரப்படாத, காதல் அவசரப்பட்டா ஒண்ணும் நடக்காது. ரெண்டு குச்சி ஐஸ் கொடுப்பா. குச்சி ஐஸா? உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், காலையில குளிச்சிட்டு வந்து சாமி படத்துக்கு ஊது வச்சு ஏத்தி வைடா, இல்லனா கண்ட பண்ணாடிங்க உள்ள வரேன்னு. அரவிந்த் உன்னை கூப்பிடுறாரு சார். அவர் மேல ஏன் கோபப்படுறீங்க? கசடா கொடுங்க. எத்தனை நேரம் வேணா? நாலு. நாலா? நாலு குறா. அதான் வேணும், அதான் வேணும். இருக்கிறதுல காஸ்ட்லி சார். விலைய பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? அதை கொடு. சம்பத்து, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடா. உனக்கு இல்லடா, எனக்குடா. ஐயே, அதை கொடுப்பா. அதே மாதிரி நாலு ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு. பிட்டிங் ரூம் எங்க இருக்குது? இதோ இங்க இருக்கு சார். கேட்டி பார்க்காத சார். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல, அவர் உங்களை லவ் பண்ணதுக்கு ஐடியா சொல்லி தரேன் கூட்டி வந்தாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும், நானே என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவர்தான். அப்படியா? கன் பார்ட்டி. இன்னும் ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ. காலையில இருந்து 1050 ரூபாய் செலவாயிருக்கு. நான் செலவு பத்தி கவலைப்படலடா. ஆனா இதுதான் அப்படின்னு உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துதா? டேய், நான் எனக்காக வர இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உனக்கும் இடையில கேப் இருக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்க கூடாது. அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம். இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்கா எடுத்துக்கணும். சரி, சீக்கிரமா சொல்லி தொலை. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கபால் வச்சிருக்கோம். வேணாம் வேணாம், உங்க வீட்டிலேயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற. உறுதிமொழி எடுத்தாச்சு. இருந்தாலும் உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் சார்? வேற ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி 10-15 இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும்? கேப் இருக்கூடாதுன்னா வேற கூட இங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிடலாம் பாருங்க. யாரு கூட? உங்களோட சார். குருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது? சுமாரா தெரியும் சார், ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும். அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்கார்ந்து டைப் பண்ணி. சரி சார். டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன், சின்சியரா அடிக்கிறேன். சரி, அடுத்த ஐடியா என்ன? வீடா. சாப்பாட்டுல ஆயில் அதிகமா போச்சா, அது வாய்க்கு வளவளா குழ குழாங்குது. ஒரு பீடா போட்டா சரியா போயிடும். ஐடியா கொடுறா சம்பந்தம் எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்க. ஏன்டா தையா தக்காளி இங்க வந்து குதிக்கிற? நாளைக்கு இன்ஸ்டியூட்ல ஃபங்க்ஷன், அங்க போய் குதி. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டுல எடுத்து விடு, அதை கேட்டு அந்த பொண்ணு அப்படியே மெல்ட் ஆயிருவாடா. மாப்பிள,
எங்க குடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப்? பேச்ச ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? அனாவசியமா மழையில நினையாதீங்க. என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட குடலாம. காருக்கு வெளியே குடையை நீட்டீங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வரவேணா, தனியா வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரே குடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேன்னுதான். மாமா நானு வரேன். அதானே எங்க வராம போடுவோன்னு பாத்தேன். மழையில நினைக்கிறது ரொம்ப ஆசை. மழைனா எருமைக்கு பிடிக்கு, அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு. எருமையும் என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருக்கேன். பிச்சை கேக்குறேன் போட்டுருமா. அரவிந்த் ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அந்த பார்ட்டி வெளியே வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் போங்க அப்படின்னா வாய அந்த பக்கம் திரும்பிக்கு. பாரதேசி பையில சமயக்கார வேலைக்கார இதெல்லாம் போட்டு போனாடா. யார் அவன்? கிணத்துல தூர் வர மாதிரி இருக்கான். இவன் இவன் ஜாயிண்ட் சம்பத்து. ஜாயிண்ட்னா உடஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே உடஞ்சிருக்கான். இவன் எங்காவது எடுத்து போய் ஒட்ட வச்சிடாத. அப்புறம் உடம்புல ஒரு இடத்துல கூட ஜாயிண்டே இருக்காது. யார் இவர் ரொம்ப டீசெண்டா பேசுறாரு? இன்னும் டீசெண்டா பேசுறேன். ராமசாமி. ஏய் யாரா இது? அம்மா வசதிக்கு சட்டப்பட்ட மாதிரி. அதான் என் மாமன். பக்கத்துல இருக்குதான் பொண்ணு. அதுதானே என் தலையில கட்டணும் பாக்குறாங்க. என்னடா பண்றது? கவலைப்படாத, எங்கிட்ட விடு கைய காட்டு. நமக்குறேன் பாரு, என்ன முன்னாடி கூட்டிட்டு போ. மாமா இவன்ட்டெல்லாம் விவரமா சொல்லிருக்கேன், கேட்டுங்க. அய்யோ இவங்கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கே டேய் முறைய மாத்தாத, அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு இமீடியட்டா கூட்டிக்கிட்டு உங்களை சாந்தி தேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டா. ஏன் படம் பாக்கவா? இல்லையே, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட் எல்லாம் நடக்குது, அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் பேசிக்கலாம்ட்டாரு. ஓ மாப்பிள்ள சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா. சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நவ்னு வச்சுக்கா. அனையும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏ கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. ஏ எரும கண்ணுக்குட்டி மேல வா. என்னடா அரேந்தே, இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இதை கவனி, திருப்தியா? ஏண்டா நீ அடி வாங்கினதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியடா. நீ ஏண்டா ஒரு ஐடியாவது உருப்படியா பண்ணிருக்கா? நீ உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ. அடுத்த தினம் சொல்ல அப்பாவி, இந்த உரம் வாங்கிருக்க, இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா? நீ நீ வாங்காத உதவி நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா, பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு. அடா அவன்லாம் ஒரு ஆளுங்கிட்டு. ஏண்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப் எல்லாமே பார்சல் பண்ணி தெரியுமா? ஜாயின் சம்பத்தான் சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அதிகப்படுத்தல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியோட தான் வந்திருக்கிறான். என்ன? இமீடியட்டா நேரம் அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள, பாபா உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையா? ஒண்ணு ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள, என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு பத்து நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன், உங்ககிட்ட தானே வேலையே. அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்ப நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி போட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் குளம் உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யார் அடிக்க போறீங்க? ஒன்னத்தாண்டா. என்ன அடிச்சுக்கா? உன் மாப்பிள்ள சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். முன்னால செகண்ட் ஷோ விடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சு பார்த்தவன்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு போயிருப்பான்? அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்சே. அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ தெரியாம தெரிஞ்சுட்டாங்க, என்னை விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்ல விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார் பா விடுங்க சார், இந்த அடி அடிக்கிறீங்களா? யோ யோ யோ, யாரு அந்த பக்கம் போவாதீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிறேன்? கேட்டா பல்லு உதுற மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள்? நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானு அவன் அடிப்பா நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா?
உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓர விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதுக்காக நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான்னு இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்தே, அரவிந்தே, என்னடா பாக்குற நீ இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா, எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு, ஐயோ, 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயந்தாங்க, மெதுவா தான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு 1 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன், நேரா தான் போய் பாப்பேன். இத பாக்கறதுக்குதான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டியாவே இருப்பேன். பொண்ணு தேடிட்டாடோ மாப்பிள்ள. நீங்க படுத்துங்க மாப்பிள்ள, எதுக்கு அனாவசியமா எழுந்திரிச்சிட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம் பா. குளிர் ஜுரம் வந்தா அப்புறம் எதுக்கு ஏசி போட்டுருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்முனு கிட. உன்னை விட எனக்கு மாப்பிள தான் முக்கியம். நீ என்ன பெரிய விழா மாப்பிள? அது வந்து நீ பிறன்ற அதுக்கு இல்ல மாப்பிள. டேய், உன அடிச்சே கொடி விடுவேன். நீங்க எழுது மாப்பிள. அடே, அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா. டேய், எங்கடா அவன் ஜாயிண்ட்? இல்லைங்க. என்ன நொல்லைங்க? இங்கதானே இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to pitch. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அதை சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய. அத ஒரே பாருங்க. ஏய் மவன, அப்படியே இல்ல. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிட்டு வேணா? நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி விட்டானா? டேய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமாவை கூட்டி போவ? உங்களையும் கூட்டு போறேன்னு சொன்னேன். இவதான் வேணான்னு சொன்னா மாமா? டேய், இன்னொருக்காவும் வாயால மாமான்னு சொன்ன, முன்னால இருக்கிறவன் வாய் பின்னால வந்துடும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்புறம் என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொறி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாக இருக்கலாம். டேய், என் பொண்ண என்னடா செஞ்ச சொல்றா? அத ஏன் வாயாலேயே எப்படி சொல்றதுன்னு? ஏன் வேற யாராவது கூட்டி வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவங்கிட்டா கேக்குறது? உன் முடிவு ஏன் கெடுதாண்டா? சைஸ பாரு. டேய், சைஸ பாரா. என் பொணத்தை தாண்டிதான் நீங்க அவரை தொட முடியும். உன் பொணத்தை தாண்டி ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொணத்தையும் தாண்டி. கண்ணு வேணாம் கண்ணு, இவனை நம்பாத. இவனை கல்யாணம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லம்மா. 10 மணி ஆனா இவன் தூங்கிடுவாமா. நல்ல கண்ணு முடிச்சிருக்கிற பயிலா பார்த்து வட்டிக்கு பணத்தை கொடுத்தாவது உன நான் கட்டி வைக்கிறேன். ஆனா இந்த சந்தையில பனியின் வாங்கி போட்டு சுத்துறாங்களே ரோடு வாடா, இவனுக்கு நான் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நாங்க சொர்க்கத்துலதான் ஒன்னா சேரணும். கையேடுறா, அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம போயிடுவேன். சார், கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். அப்படி வா, நீங்களும் கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம். அது என்ன நாய்க்குட்டியா கூப்பிட்டு வர்றதுக்கு? டேய், இப்படியே நீ பேசிட்டு இருந்த, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உன்னை கொன்னுடுவா. மாமா, தைரியம் இருந்தா கண்ணை மூடி 1, 2, 3 சொல்லி எங்களை கொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா, 1, 2, 3.